ஏழைகளுக்கான ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தையும் ஒரு அரசியல் கலாச்சாரத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கல்வி கற்று சமுதாயத்திலே நல்ல மக்களினுடைய வருகைகளையும் வாழ்த்துக்களையும் பெற்று இந்த துடிப்பான இளைஞர்களாக சமூக மட்டத்திலே நோக்கப்படுகின்ற தலைவர்களுடைய ஒத்துழைப்போடு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சுயேட்சை குழு 17 இலக்கம் மருந்தேற்றும் ஊசி என்ற சின்னத்திலே போட்டியிருக்கின்ற உழைப்பாளர்கள் இங்கே வருகிறது. மக்களுக்கான இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட தன்னுடைய கொள்கைகள், செயல்பாடுகள், எதிர்கால பயணங்கள், இந்த நாட்டில் எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள் என்பதை பற்றிய பல்வேறுபட்ட விழிப்புணர்வு சார்ந்த கருத்துக்களை கூறுவதற்காக சுயேட்சை குழு 17 மருந்தேற்று ஊசி என்ற சின்னத்திலே போட்டியிருந்தவர்கள் எல்லோரும் இங்கே வருகிறது போகின்றார்கள். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நிதியியல் துறை விரிவுரையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய சிவபிரகாசம் மயூரன் அவர்களை அன்போடும் பெருமையோடும் உங்களுடைய கருவசத்துக்கு மத்தியிலே இங்கே இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தினை நடத்துவதற்கும் தன்னுடைய கொள்கைகள் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அன்போடும் இந்த இடத்துக்கு அழைக்கின்றேன். வணக்கம். 11 மணிக்கு நாங்கள் தொடங்குவதாக இருந்தது. கடந்த சில நாட்களாக பேராதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் நமது மக்கள், நாங்கள் இவ்வாறான கூட்டங்களை ஒழுங்கு செய்ய வேண்டும், வேட்பாளர்களை நேரிலே காண வேண்டும், ஒன்றாக காண வேண்டும் என்ற கோரிக்கைகள் கலவையை வைத்திருந்தார்கள். நிறைய தங்கள் உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2 கூட்டங்கள் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று இது, அடுத்தது பின்னேரம் 5:30 வட்டுக்கோட்டை தொகுதியில் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. உண்மையிலேயே இவ்வளவு பிரச்சார வெயிலும் நடுவிலும் எல்லா வேட்பாளர்களும் ஒன்றாக இன்றைக்கு இந்த தொழிலே வருவதுதான் பிளானாக இருந்தது. காலமே அர்ச்சனோட லைவையும் பார்த்துருக்கீங்க. வழியில் மயிலோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லிருந்தான், எல்லாரும் காரணம் மேலே சொல்லியிருந்தவர். ஸோ ஆரம்பத்தில் அப்படிதான் பிளானாக இருந்தது. ஆனால் ஏதோ காரணங்களுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பிஸியாக இருப்பதால் விரட்டுக்கும் விரட்டுக்கும்னு பார்க்க முடியுதுதான் கொஞ்சம் டிலே. வந்து ஒன்றுக்கிறவன் நம்புறேன், வந்து சேருவினான், இல்லை ஒன்றாக நிற்கிறான்னு நம்புறேன். இல்லை அப்படி தவறினாலும் பின்னேறம் 5:30 நடக்க போகிற கூட்டத்தில் எல்லாரும் ஒன்றாக இருப்போம். கூட்டம் நடக்கும் பட்டுக்கோடை தொகுதி சுடிபுரம் சந்தியில் அது எத்தனை முறை இருக்கின்றது என்பதையும் இதே உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இந்த கூட்டத்தின் பிரதான நோக்கமாக இருப்பது நாங்கள் இன்று ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அநீதி ஊழலுக்கு எதிரான ஒரு குழுவாக உருவாகி அடுத்ததாக நாங்கள் ஒரு கட்சி தொடங்கி பாராளுமன்ற தேர்தல், மாகாணசபை தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல் எல்லாத்தையுமே நோக்கி நிற்கிற ஒரு குழுவாக, ஒரு கட்சியாக வருங்கால ஒரு கட்சியாக என்னென்ன விஷயங்களை செய்யப்போகின்றோம், என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப் போகின்றோம், எவ்வாறாக செய்யப்போகின்றோம் என்ற விஷயங்களை விளங்கப்படுத்துவதற்கு அல்லது தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த கூட்டம். இது பல இடங்களில் தெரிந்திருந்தால் சொல்லியிருந்தாலும் பொதுவாக மக்களுக்கு அதனை தெரிவிக்க வேண்டிய தேவை என்றிருப்பதால் எதை முன்னிறுத்தி நாங்கள் அரசியல் செய்கின்றோம், வருங்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், எதற்காக எங்களுக்கு வாக்கு வைக்க வேண்டும் என்ற விஷயங்களை இதில் தெளிவுபடுத்துகிறது இன்றைய கூட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. உங்களையும் இப்ப பாராளுமன்ற தேர்தல் முடியும், அடுத்த சில மாதங்களுக்குள் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் எதிர்பார்க்கப்படுது, அதன் பின்னர் மாநில சபை தேர்தல்கள் வரலாம். ஆக நாங்கள் இப்ப உடனடியாக ஒரு சுயேட்சை குழுவாக நாங்கள் இயங்கினாலும் அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு ஒரு கட்சியாக இயங்க வேண்டும். இந்த கட்சி அதனுடைய நெட்வொர்க் அந்த வேலை பின்னர் விரிவடைய வேண்டும். நாடு முழுவதும் அல்லது வடக்கு கிழக்கு முழுவதும் வியாபித்து நாங்கள் நமது அரசியல் செயற்பாடுகளை செய்வது தான் நமது நோக்கமாக இருக்கின்றது. குறுகிய காலத்தில் நாங்கள் இந்த தேர்தலை முகம் கொடுக்க வேண்டியிருந்ததால் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு சுயேட்சை குழுவாகத்தான் இயங்க முடிகிறது.
நான் சுயேட்சை பூர்வமாக இது எப்படி உங்களுக்கு தெரியும், இதுக்கு ஆழமோ பீராளமோ இருக்கிறது குறைந்தது மூன்று ஆசனங்களையாவது வருவதற்கு அல்லது கூடுதலான ஆசனங்கள் வருவதற்குரிய ஆதரவு பொதுமக்கள் தளத்தில் இருக்கிறது. என்றால் ஊர் ஊராக வீடு வீடாக சந்தை சந்தையாக போனவர்கள் நாங்கள் நான் ஒரு பக்கத்தால மற்ற வேட்பாளர்களோ பக்கத்தால போய் வந்தவர்கள் அங்குதான் எங்கள் குழந்தை மக்கள் நாங்கள் எதிர்பார்த்த ஆதரவும் ஆதரவு விட கூடின ஆதரவு பெரியவர்கள் ஆதரவு தங்க ஆக ஒரு மூன்றுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை நாங்கள் எடுத்து அதாவது ஆறு ஆசனங்கள் இருக்க இந்த மாவட்டத்தில் மூன்றுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை எடுத்து நாங்கள் பாராளுமன்றத்தில் செல்கின்ற வகையில் என்னென்ன விடயங்களை நாங்கள் முன்னிறுத்த போகிறோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்றது லெஜிஸ்லேட்டர்ஸ் என்று சொல்றது அதாவது சட்டமன்றங்களை ஆக்குவதில் அவர்கள் பங்கேற்போம் என்றது ஒன்று. அதையும் தாண்டி அவரவர் பிரதேசங்களில் அவரவர் மாவட்டங்களில் நடக்கிற விஷயங்களை வெளிக்கொள்வது அந்த மாவட்டங்களில் இருக்கிற தேவைகளை நிறைவேற்றுவது அதற்கான குரல் கொடுப்பது என்பது அந்தந்த மாவட்ட பிரதிநிதிகளுக்கு தேவை, அவர்களுடைய கடமை. அப்ப அந்த கடமை என்ற பொருளையில அந்த வகையில நாங்கள் என்னென்ன விஷயங்களை செய்வதற்கு திட்டமிட்டு வைத்திருக்கின்றோம் என்பது இதற்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்த முயன்றோம். இப்போ பிளான் செய்தான் அதாவது முதல்ல கட்சி பதிவு செய்து கட்சி வியாபித்து எங்களுடைய பிரதேச வாரியான பிரதிநிதிகளை எங்கள் கட்சிக்கு எடுத்து அதை செய்கிற அதே சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு அட்வைசரி கவுன்சில் அல்லது ஒரு இக்கோனாமிக் கவுன்சில் மாதிரியான ஒரு செட்டப் ஒன்றை செய்து அதிலே இந்த இக்கோனாமி பொருளியல் சம்பந்தமான நிதியியல் சம்பந்தமான அறிவுடையவர்கள் அனுபவமுடையவர்கள் விரிவுரையாளர்கள் இவர்களை இணைத்து எவ்வாறு நமது வடக்கு கிழக்கு பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்ற விஷயத்தை ஆராய்வதற்கு ஒரு கவுன்சில் ஒன்று ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி அந்த கவுன்சிலிருந்த ஆலோசனைகளை ஏற்று எமது ஆலோசனைகளுக்கு அமைய செயற்பட்டு கொள்வோம். இப்ப இந்த இடத்துல நாங்கள் சில சில விஷயங்களை செய்யும் இருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாகவும் பல விடயங்கள் இதில் சேர்க்கப்படும். இதுதான் நமது ஃபைனல் லிஸ்ட் என்பதற்கு இல்லை இப்ப நாங்கள் யோசித்து வச்சிருக்கிறேன் என்று அந்த எக்கனாமிக் கவுன்சிலோட நாங்கள் பேசி அவர்களுடைய ஆலோசனைகளை எடுத்து செய்யப்படும் விஷயங்கள் ஒன்றாக அமையும். இப்ப நாங்கள் செய்யப்போவதாக இன்று ஒரு 10 12 12 விடயங்களை நாங்கள் நம்பி சொல்ல போகின்றேன். பார்க்கும் ஒன்றாக முதலாவது அரசியல் கைதிகள் விடுதலை நிலத்தையும் எமது தமிழ் தேசியம் சம்பந்தமாக பல பிரச்சனைகள் குறிப்பிட்டு போயிருக்கின்றன. இது சம்பந்தமாக சில அரசியல்வாதிகள் காலத்துக்கு காலம் குரல் கொடுத்தார்கள். சில உறவுகள் பயனுள்ளவையாக இருந்தனர், சிலர் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்திருக்கவில்லை. நான் ஆரம்பத்திலே அவர்கள் முதல் நாள் பத்திரிகையாளர் சந்தித்துக் கொண்டது போதவே தமிழர் தேசியம் தமிழர் சுயநிர்ணயம் தமிழர் உரிமைகள் சம்பந்தமான விஷயங்களில் எந்த விதமான விருது கொடுக்கவும் இல்லை. நாங்கள் அதிலே மத்திய கட்சிகள் இதே போலவே இருப்பார்களாக இருந்தால் மத்திய சமூக கட்சிகள் அவர்களை இணைத்து இந்த தமிழர் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குரல் கொடுப்போம் என்பதை உறுதியாக சொல்லுகிறோம். அந்த விஷயங்கள் பார்க்கல முக்கியமாக சில விஷயங்கள் இருக்கு. ஒன்று இது அரசியல் காரியங்கள் காலத்து காலம் பிரிவுகளுக்காக அஞ்சு 10 9 விடுதலை இருந்தாலும் இன்னமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான கைதிகள் அரசியல் கைதிகளாக இருக்கின்றார்கள். போர் முடிந்ததன் பின்னர் பல்வேறு காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களின் விடுதலை சம்பந்தமாக நாங்கள் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்போம். இதில் இன்னொரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். தற்போது இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் இது சம்பந்தமாக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் என்பதை எல்லா அரசியல் கைதிகளையும் விடுவிப்பாரா என்பதை தெளிவாக எந்தவித மனுக்களும் இல்லாமல் தெளிவாக தாங்க பதிலளிக்க வேண்டும் என்பதையும் நான் இதில் தெரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் இந்த ஊழலற்ற அரசாங்கம் என்ற போர்வையில் இந்த இப்ப இருந்த ஜனாதிபதி அவர்களின் கட்சிக்கு ஆதரவளிக்கின்ற ஒரு சிறு குழுக்களும் இருக்கின்றன. ஊழலற்ற அரசாங்கம் என்பது ஒரு விடயம். அதை மட்டும் வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு கட்சிக்கு ஒரு சில நபர்களுக்கு ஆதரவளிக்கிறது என்பது ஒரு சிறந்த விடயமாக இருக்கார். அப்ப நாங்கள் எந்த உரிமை சம்பந்தமான விஷயங்களை கேட்டு அவர்களுக்கு நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு அதற்கின்றதான் ஆதரவளிக்கும் வைக்கிறது முடிவு செய்வோம். முதலாவது விஷயமா இருக்க போன்றது அரசியல் கைதிகள் இஞ்சி இருக்கிற அரசியல் கைதிகள் எத்தனை பேர் அவர்கள் விடுதலை சம்பந்தமாக இந்த அரசாங்கம் அமைப்பு அரசாங்கம் இப்ப இருக்கிற ஜனாதிபதி அவர்களின் நிலைப்பாடு என்ன இதனை தெளிவாக அவர்கள் சொல்லி தரப்பாளத்தில் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அவர் விஷயம் பயங்கரவாத தடை சட்டம் அதாவது இயற்கை நல்லாலே இந்த விஷயம் பேசப்படுறது வளமை நான் ஒரு வேட்பாளர் வகையில் போனா கூட பேசுவோம்.
இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அது இருக்குது. அமைப்புகள் கூட இந்த சட்டம் மறைமுகமானது, மக்களுக்கு உகந்ததல்ல, மக்களுடைய அநியாயமான உயர்வு தரக்கூடிய கருத்துக்களை ஆனாலே வெளியிட்டிருக்கார்கள். அரசாங்கம் அதற்கு பதிலளிக்க மாறி உள்ள காலகட்டத்தில் இந்த அரசாங்கங்கள் சிறு சிறிதான அங்கே இங்கே மாற்றங்களை செய்கிறது. ஆனால் அது இந்த முழு கன்செப்டிலே மாற்றம் வரவில்லை. இந்த இந்த சட்டத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டதில்லை, துணிவு பதவியெல்லாம் பாதிக்கப்பட்டதாக நாங்கள் தான் தமிழர்கள் தான். ஆக இந்த சட்டத்தை எதிராக உடலுக்கு வேண்டியது நாங்கள் தான் முதலாம். ஆக இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கூட. இப்ப இந்த இந்த இப்ப ஜனாதிபதியாக இருக்கிறவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இது சம்பந்தமாக அவர்கள் தெளிவான நிலைப்பாட்டை கூறவில்லை. நீக்கம் குடும்பமாக இல்லை, தேவை நீக்க மாதிரி அதை ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட வகையில பாதிப்போம். இதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவான பதிலளவுக்கு இருக்கும் கிடைக்கும். நான் அதுக்கு இதை நம்புவதற்கு தயாராக இல்லை. நீக்க தெரியுமா இல்லையா, தெளிவான பதிலில் நீ கூட அடுத்த இடத்துக்கு போகலாம். ஆக இந்த இந்த ஜனாதிபதி அந்த எல்பிபி கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் நான் அங்கிருந்து கேட்க விரும்புவது, நீங்கள் வாக்கு திருக்க தமிழர்கள் சின்ன முன்னர் இந்த கேள்விக்கு பண்ணலீங்கள், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு நீங்கள் உடன்பாடா இல்லையா, உங்களது கட்சியின் நிலைமை என்ன? இந்த கட்சியின் கட்சியை அதிக பேசிக் கொள்ளும் விஷயம் அதாவது எல்பிபி சொல்லிக்கொள்ளும் விஷயம் வேட்பாளர்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக அவர்களது கட்சி என்ன முடிவு பண்ணியது என்பதை சொல்றது. அதற்கு ஆதரவளிப்பவர்கள் பதிவு செய்து உங்கள் வேட்பாளரை கேளுங்கள். இதற்கு தெரியும் மரம் கட்டினருக்காக போய் என்பதற்கு உறுதியாக ஆணைக்கரமாக நாங்கள் எதிர்த்து நிற்போம், இதை நீக்க வேண்டும் என்று கூறுவோம். அடுத்தது இந்த எங்களோட ரொம்ப கருத்து விஷயம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பாணிகள் கிராமத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிர்வாக கட்டமைப்பவர்கள் கூட இராணுவம் நுழைந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ கட்டமைப்புக்குள்ளால்தான் சில பாலபாணசாலைகள் அவர்கள் கூடுது. இப்படி அவர்களை இராணுவத்தை நமது பகுதியில் திணிப்பதற்கு இப்ப என்ன காரணம்? யுத்த காலத்தில் செய்திருந்தால் நீங்கள் யுத்தம் தொடர்பாக யுத்தம் முடிந்தே பயந்து விட முடியும். இப்ப இருக்கிற வாக்காளர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு இந்த யுத்தம் பற்றியே தெரியாது, யுத்தம் நடந்தது தெரியாது. என்ன காரணத்துக்காக இதனை நாங்கள் முழுவாக எதிர்ப்போம். இராணுவத்தின் பிரசங்கத்தை நமது வளர்ந்துள்ள பகுதியில் குறைக்க வேண்டும். நாடு பூராவும் ஒரே விகிதத்தில் இராணுவம், அதாவது மக்களுக்கும் இராணுவத்துக்கும் வருகிறது, எத்தனை மக்களுக்கு ஒரு இராணுவம் ஒரு இராணுவ வீரர் என்ற விகிதத்தில் நாடு முழுவதும் ஒரே விகிதத்தில் இராணுவம் பணம் இருக்கும். சில இடங்களில் தெளிவாகவும் சில இடங்களில் குறைவாகவும் இருப்பதை ஒரு அரசாங்கமும் ஜனாதிபதி அல்லது கட்சி அல்லது அவரது வேட்பாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதற்கு என்ன பதில்? பெருமணியோடு நாங்கள் குறைப்போம் கூட்டுவோம் பதில்கள் இவ்வளவு இராணுவம் இருக்குது, இவ்வளவு பிரதேசத்தில் இருக்குது, இவ்வளவு குறைப்போம், அனைவருடன் அரவாசி ஆக்குவோம், மாப்பிளம் ஆக்குவோம். நாங்கள் சொல்றோம் சும்மா ஒன்றரை கிலோமீட்டர் ரோட்ல ஒரு கொண்டாடுற மாதிரி நாங்கள் விடுவோம். எவ்வளவு கையெழுத்து விட்டீங்கன்னா எவ்வளவு விட்டீங்கன்னா அவர் தயவு செய்து இது சம்பந்தமாக யோசிக்க வேண்டும். நாங்கள் இந்த விஷயத்தில் மிகவும் அழுத்தங்களை தெரிவிப்போம். அதாவது அமைப்போட
முக்கியமான விஷயம் வந்து குறிப்பாக அந்த படம் எடுத்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 11 லட்சத்துக்கு மேற்பட்ட தனி மனங்கள் இருக்கிறதாகவும் அதே அளவாக 2 மில்லியன் தனி மனங்கள் மாத்திரம் பயன்படுத்தப்படுகிறார். நீங்க யோசிக்கலாம் தனி மனத்தை பற்றி இவ்வளவு தலைவருக்குன்னா அவசியம். பொருளாதார நிலையைக்குள்ள நாங்கள் பார்ப்போம் எங்களுடைய பயிர்கள் என்ன, நாங்கள் பயிரக்கூடிய விஷயங்கள் என்ன, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, எவ்வாறு எங்களுக்கு காசு கொண்டிருக்கலாம், எவ்வாறு எங்களை மக்களுடைய வாழ்க்கைக்கு இருக்கலாம், எவ்வாறு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணலாம், இதெல்லாத்தையும் ஆராய்ந்து வருகிறது தனி பலம் முக்கியமான விஷயம். தென்னிலங்கையில இதே மாதிரியான ஒரு ஒரு பயிர் தான் கித்துகன் சொல்லப்படுற ஒரு உங்களுக்கு தெரியுமா தென்னிலங்கையில பல்கலைக்கழகங்களில் கித்தூர் சம்பந்தமான பட்டப்படிப்புகள் இருக்குங்க. கித்தூர் வளத்தை எவ்வாறு பாவிப்பதை என்னென்ன அவர் பொருட்கள் செய்யலாம் அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி அது பட்டப்படிப்புகளே எடுத்துக்கிறாங்க. ஏராளமான ரிசர்ச்கள் நடந்தது. அந்த ரிசர்ச்கள் மூலமாக அவங்க தங்களது பயிர்களை தங்களது பொருட்களை எடுத்து வச்சு கொண்டிருக்காங்க. முதலில் என்ன சொல்றாங்க அப்படின்றது இங்கே இருக்காங்க. ஆனால் அங்கலத்துக்கு எங்களது பயிரான தனி என்பது எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் காட்டப்படவில்லை. நாகூலாக்கள் இருக்கு இல்லையா, இல்ல அரசாங்கம் பலம் இருக்கணும், இல்ல ரெண்டு குணங்களா பார்ப்போம். எந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பது என்று கூட முக்கியமான ஒரு மற்ற விவசாயிகளோட சேர்த்து முக்கியமான ஒரு மரமாக இருக்கப்போகிறது தண்ணீர் வளம். அப்ப இது சம்பந்தமா சரியான ரிசர்ச் செய்து என்னென்ன ப்ரொடக்ட் கொண்டு போகலாம், அதே மாதிரி யூனிவர்சிட்டியோட கலைஞர் அவர்களோட ஏதாவது இது சம்பந்தமான பட்டப்படைப்புகள் கொண்டு வந்து இது சார்ந்த மக்களுக்கு இது சார்ந்து ஏதாவது தொழில் முயற்சிகளுக்கு அதற்குரிய பட்டப்படைப்புகளை கொடுத்து அவர்களை முன்னேற்ற வேண்டும். இதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரம் குறிப்பாக மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நுண் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது எமது கொள்கைகளில் ஒன்றாக இருக்கின்றது. அடுத்தது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை ஒப்பிட்டது. பொதுவாகி படித்து முடிஞ்சால் அவரோட கன்செப்ட் பண்றது யார் வேலை எடுத்து செய்யலாம் உகந்த சூழலை அமைத்து கொடுக்க தவறிப்பட்டவங்க சொல்றாங்க. புதிதாக அவரோட பிசினஸ் நம்ம போறாங்கன்னா அதனுடைய சப்போர்ட்டிவ் பேசுறா முதல்ல தமிழிலே இருந்து அதை நாங்கள் மாற்றோம். இந்த உலகத்தில் எவ்வளவு புதிதாக பிசினஸ் இருந்தோ அவ்வளவு எவ்வளவு பொருளாதாரம் என்னோட பிசினஸ் இருந்ததுன்னா அஞ்சு பேர் அதுக்குள்ளார வேலை வாய்ப்பு அவ்வளவு குடும்பத்துக்கு இரண்டு வருமானங்கள். ஆக சிறு மற்றும் நடுத்தர தொழில் மீடிய என்டர்பிரைசஸ் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை ஊக்குவித்தல் என்பது நமது கட்சி நமது கூட்டணி உறுப்பினர்கள் நாங்கள் மது சம்பந்தமாக நீங்க யோசிக்கலாம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எல்லாம் செய்ய வேண்டிய விரும்புவோம். பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் இந்த சமுதாயத்தை பிரதிநிதிப்படுத்துவர். ஆக சமுதாயத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் அவர் எடுத்துக்கொள்ளலாம். சிலது பாராளுமன்றத்துக்கு ஊடாக செய்யலாம், சிலது அமைச்சரவை ஊடாக செய்யலாம், சிலது அரசாங்கத்திலிருந்து வெளிப்பட்டு அரசாங்கத்தில் இல்லாமல் வேறு சோசிக்கலாம், வேறு வளங்களுக்கு செய்யலாம் இருக்கலாம். உதாரணத்துக்கு வெளிநாட்டு செய்யலாம், குழந்தைகள் மக்களின் செய்யலாம். ஆக ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் வெறுமனே பாராளுமன்றத்தில் ஒளிவாங்கியை குறித்து தத்துவது மாத்திரம் அல்ல. அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் பேசுகிற பண்ணி நான் பேசிக்கிட்டேன் நீங்கள் பாராளுமன்றத்தில் தமிழர்கள் பேசலாம் பேசுவோம் நடந்தா பேசத்தான் பேசி அடுத்ததாக அதை நடைமுறைப்படுத்துறது அதற்கு என்ன செய்வீர்கள் அதுதான் முக்கியம். நாங்கள் பேசுவோம் என்று தொழில் முயற்சியை தொடங்குவார்கள். தொடங்கியதன் பின்னர் கடற்கரை வளர்த்துக் கொண்டு போவதற்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. குறிப்பாக அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது சரியான சேலஞ்சஸ் இருக்கு.
சிறு சிறு கொட்டகைகளையும்
அதுக்கு பதிலாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வியாபாரம்
ஆனா விவசாயிகளுக்கு நாங்கள் சரியான தேர்தல் கொடுக்க வேண்டும். அதுல ஹை லெவல் கமிஷன் எந்த மட்டுக்கு போகணும்னா இவன் விவசாயிகளுக்கு கூட ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வர எப்படின்னா ஒரு விவசாயத்தை ஒரு இயற்கை அனைத்து நமக்கு ஒரு வெள்ளமான விவசாயம் அடிக்கப்பட்டு போயிருந்த அவங்க அவ்வளவு உதவமா இருந்தாங்க. இதாலேயே நிறைய பேர் விவசாயம் செய்ய விடுத்தான், நிறைய பேர் விவசாயம் செய்ய விருப்பம் செய்ய ஆசை வளர்ந்து இருந்தாலும் இப்படியாவது இருக்கிறனாலேயே விவசாயம் செய்யாம இருக்கான். இதுக்குதான் நம்ம சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம். மற்ற நாடுகள் எவ்வளவோ சொல்யூஷன் வந்துச்சு. விவசாயிகளை உலகத்துக்கு மத்திய வளர்ந்த நாடுகள் விவசாயத்துக்கு எதிராக வேணும். அங்கேயே விவசாயம் செய்யறாங்க, அங்கேயே விவசாயம் செய்து அந்த விவசாயம் ஊக்குவித்து பெரிய அளவு செய்யறாங்க. பங்காட்சியெல்லாம் அமைக்கலாம், எந்த விவசாய பொருட்களும் பங்காட்சியா இருக்கிறாங்க. அங்கே வந்து அமல் போடுறாங்க. நான் என்ன செய்ய வைக்கிறாரு, எல்லா உணவும் இருந்து விவசாயம் நல்லா செய்யணும் அடுத்து படகுறாங்க. அதை நாங்கள் மாற்றுவோம், அதுக்குரிய பொருட்களையும் கட்டாயம் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். பல விஷயங்கள் குறிப்பாக பொருளாதாரத்தின் சட்டமைப்பின் அடுத்த லெவல்ன்றது இளைஞர்கள் கைநாட்டு எவ்வளவு நாங்கள் இளைஞர்களை பலப்படுத்துறோமோ பலப்படுத்தணும் சொல்லியுள்ள பல விஷயங்கள் இருக்கு. ஒன்று அவர்களுடைய திறன்கள் வளர்த்துக்கும், இரண்டாவது அவர்களுடைய வேறுபாடுகளை வளர்த்துக்கும், மூன்றாவது சில சில கலாச்சார சார்ந்த விஷயங்கள் பலப்படுத்தும். இதெல்லாத்தையும் பலப்படுத்திக் கொண்டு விரைக்குள்ள எங்களை சமுதாயம் அடுத்தடுத்த இருக்கு. அப்ப இளைஞர்கள் சார்ந்ததாக குறிப்பாக இளைஞர்கள் சார்ந்ததாக இளைஞர்கள் பொருளாதாரம் சார்ந்த இளைஞர்களை மேம்படுத்துகிறார்கள். யூத் எம்பவர்மெண்ட் சொல்றோம், இளைஞர்களை மேம்படுத்துவது சம்பந்தமாக பல திட்டங்களை நாங்கள் செய்வதாக இருக்கோம். சுகாதாரத்தில் உங்களுக்கு தெரியும், போராட்டம் முடிச்சது அடுத்த சுகாதார சேவை என்பது அதனுடைய பல சிக்கல்கள், ஊழல் ஒரு பக்கம், சேவைகளை சரியான வழங்காமல் இருக்கிறேன், பல சேவைகள் வந்து கிராமிய மட்டத்திலே அந்த பெரியவர்கள் வசதிக்கிறோம். அதாவது எங்க முதலமைச்சர் சபை ஆகாம இருக்குது, அது வந்து ஒழிய தடை கண்டிப்பாக வேண்டிய வைக்கிறாங்க, அங்கே வைக்கிறாங்க. சபை அந்தந்த வைத்தியசாலைகளில் செய்யக்கூடிய பல சேவைகள் சரியாக செய்யப்படாத அல்லது மக்களுக்கான நம்பிக்கை இல்லாதன்மையாக போதனா வைத்தியசாலை தங்குவோம். போதனா வைத்தியசாலையில் ஏதாவது தங்கக்கூடிய நெருக்கடிகளாக நெருக்கடியாக மட்டுமில்லை, அதுக்குள்ள மட்டுமில்லை ஒரு பக்கம் இல்லை, இதாக நெருக்கடிகளாகவே சரியான செய்திகள் சரியாக போதனாக. அப்ப இது எப்படி இப்படி இதை நான் அணுகு பண்ண முடியாது. முக்கியமான விஷயம் இந்த பெரியநகர் ஹாஸ்பிட்டல் சொல்லப்படுற கிராமிய நகர மட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளின் சேவைகளை மேம்படுத்த வேண்டும். அங்கே வழங்கப்படக்கூடிய வித்தியாசமான சேவைகளை இன்னும் கூட்டுறோம், கூட்டி அங்கே உள்ளது கூட ஒரு நேரமான சேவைகள் வழங்கப்படுவோம். அதற்கு ஏற்றவாறு ஜாப்பான போது சில சில விஷயங்கள் அதை செய்யல, சில சில எதிரி செய்யலாம் அவர்கள் இங்கே உள்ளிருக்காங்க. அரவாசிகள் கூட இருக்கிறது மக்களுக்குள்ள பொதுவாக சில நேரங்கள் மக்களின் பின்னிக்கிறது நாங்கள் மாட்டோம். பெண்களுக்கான டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்களை கொண்டுறோம், அவர்களை மேலும் மேலும் பலப்படுத்தி பொருளாதாரத்தில் பெண்களின் பங்கும் எவ்வளவு சனத்தொகையில் 52% இருக்கிறதோ அதே போல பொருளாதார மேம்படுத்தலை 52% இல்லை அதற்கு கூடவும் கொண்டுறோம். அப்போ மகளிர் மேம்படுத்தல் என்பது கொள்கை இருக்கிறது.